நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் பல மாவட்டங்களில் மீண்டும் மிக கனமழை என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தற்பொழுது தீவிரமடைந்திருப்பதால் பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து கனமழை கொட்டி வருகிறது. இந்நிலையில் தொடர் கனமழை காரணமாக தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி வழிகின்றன. இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்று முதல் 3 நாட்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி, நாமக்கல் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் இன்று முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் கோவை, தேனி, நீலகிரி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் கோவை, நீலகிரி, நாமக்கல் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் இன்று முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் கோவை, தேனி, நீலகிரி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.